தமிழ் நியூஸ் லைவ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் திருவண்ணாமலையில் வரும் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறவிருக்கும் தீப திருவிழாவுக்கு வெளியூர் பக்தர்கள் மற்றும் வெளியூர் வாகனங்கள் வர தடை விதித்து திருவண்ணாமலை மாவட்ட நிர்வாகம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நன்னாளில் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்படுவது வழக்கம் ரெண்டாயிரத்தி இருபது கார்த்திகை தீப திருவிழா கடந்த இருபதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகின்றன கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக காலையும் மாலையும் கோவிலில் உள்ள ஐந்தாம் பிரகாரத்தில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது தேரோட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பரணி தீபம் மற்றும் மகா தீபம் ஏற்றும் நிகழ்ச்சி வரும் நவம்பர் இருபத்தி ஒன்பது அன்று நடைபெறவுள்ளது அன்றைய தினம் அதிகாலை திருக்கோவிலின் கருவறையின் முன்பு நான்கு மணிக்கு பரணி தீபமும் அதனை தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு இரண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலையின் மீது மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது இந்த ஆண்டு கொரோனா அச்சத்தின் காரணமாக வழிபாட்டுத் தலங்களில் பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது நிவர் புயல் மழை வெள்ளம் காரணமாக திருவண்ணாமலை தீப விழாவுக்கு கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது தீப திருவிழாவுக்கு வெளியூர் பக்தர்கள் மற்றும் வெளியூர் வாகனங்கள் வர தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கொரோனா பரவலை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் இந்த முடிவை எடுத்துள்ளது இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க இந்த அதிரடி உத்தரவு குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்